ஆமா சார் ஆமாம் ஆமாம் சார். சார். இப்போ நான் ஒரு அரே வச்சுக்க போகிறேன். அந்த அரேயில் ஒவ்வொரு எலமெண்ட், ஒவ்வொரு நம்பர், இப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ரிங் பார்க்கல, அதனால் ஒரு இன்டீஜர் அரே வச்சுக்கிட்றேன். ஒரு இன்டீஜர் அரே, இந்த இன்டீஜர் அரேயில் இப்போ எனக்கு கொடுத்துருக்குற வேலை 10, 20, 30, 40, 50, திரும்ப 10, 20, 30, இப்படி ஒரு அரேயை கொடுத்துட்டாங்க. 40, 50, திரும்ப 10, 20, 30 அப்படின்னு வச்சுக்கிட்றேன். இந்த அரேயில் ஒரு எலமெண்ட் எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்து சொல்ல சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறது? இப்போ அவங்கக்கிட்ட ஒரு கீ, நீங்கள் என்ன கீ தேடுறீங்கன்னு கேட்கலாமா? எஸ் கரெக்டாக. சார் அப்போ அந்த கீ எஸ் என்னன்னு சார் தேடி அதை எப்படி தேடுறது? ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாமா? ஃபார் இன்ட் ஐ ம் ஈக்குவல்ஸ் டு போட்டுக்கலாம் சார் ஜீரோ, ஐ லெஸ் தேன், ஐ லெஸ் தேன் ஆல்ரைட் அரே டாட், இந்த அரேக்கு ஏஆர் இல்லை ஏன்னு பேர் வச்சுக்கிட்டேன். அரே டாட் லென்த், எதுவும் புரியலைன்னா இதில் சொல்லுங்கள். சரியா? ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ எத்தனை தடவைன்னு கேட்டிருக்காங்களா? எஸ் சார் அப்போ இஃப் கீ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் ஈக்குவல் டு டு ஏ ஆஃப் ஐ ஏ ஆஃப் ஐயாருன்னா என்ன பண்ணலாம்? ட்ரூன்னு செட் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது கவுண்ட் கவுண்ட் ப்ளஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் கவுண்ட் ஜீரோன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார் கவுண்ட் அப்போ ப்ளஸ் ப்ளஸ் அப்போ இந்த இடத்துல கவுண்ட், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் வச்சுக்கலாமா? எஸ் சார் கபிலன் உங்களுக்கு புரியுதா? ஆ புரியுது சார் கடைசியாக இங்கே கவுண்ட் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணிடலாமா? ஆமாம் சார் இப்போ நான் வந்து 10 எத்தனை தடவை இருக்குதுன்னு தேடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் தேடுற நம்பர் 10 தான். அப்படின்னா 10 இங்கே ஒரு தடவை இருக்குது, 2, 3னு அவுட் புட் வந்துடும். கரெக்டு தானே? கரெக்ட் சார் இப்போ 20 எத்தனை தடவை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ 20க்கும் இதே ரூட்டில் போயிடலாமா? 20க்கும் இதே ரூட்டில் போய் எத்தனைன்னு எஸ் பார்த்து சார் சொல்லிடலாம். 30 எத்தனை தடவை இருக்குதுன்னு கேட்குறாங்க. 30க்கும் இதே ரூட்டில். 40 எத்தனை தடவை இருக்குது? 40 இதே ரூட்டில். அதாவது அடுத்த அடுத்த நம்பர் 10, 20, 30, 40. அடுத்து 50 எத்தனை தடவைன்னு கேட்குறாங்க. 50 எத்தனைன்னு சொல்லிடலாம். திரும்பவும் 10 எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஏற்கனவே தான் 10 பார்த்துட்டோம்ல. நான் கேட்குறேன் கரெக்டாக? எஸ் சார் ஏற்கனவே 10 பார்த்துட்டோம். அப்போ திரும்பவும் 10 கேட்டு என்ன பண்ணுறது? அப்போ நான் ஏற்கனவே இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? இதை எப்படி பண்ணுறது? இதுதான் இப்போ இருக்கிற யோசனை. அப்போது ஒரு அரேயில், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு அரேயில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை இருக்குது, அதாவது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சினா எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்த்து சொல்கிறது. ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்போ முதல்ல நான் இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை இருக்குன்னா, இது ஒவ்வொன்றையாக நான் ஞாபகம் வச்சுக்கிடணுமா? அதுக்கு இன்னொரு ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியா கரெக்டானு பாருங்கள். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை பாக்ஸ் இங்கே போட்டுக்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொன்றும் எத்தனை தடவை இருக்குதுன்னு அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். இப்படி பண்ணலாமா? பண்ணலாம் சார் சரியா? அப்போ இதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வர போகிறேன். அப்புறம் ஏங்க இவ்வளோ பெரிய பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க? சில இதெல்லாம் டூப்ளிகேட் இருக்குமே, அதில் இப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸ் தேவைப்படாதே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். அப்படி வந்தால் கரெக்டான சந்தேகம் தான். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன? ஆமாம், டூப்ளிகேட்ஸ் வரலன்னா, டூப்ளிகேட்டே இல்லைன்னா இவ்வளோ பெருசு தேவைப்படும்ல. அதுக்காக முன்னெச்சரிக்கையாக நான் வந்து அத்தனை சைஸில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? சரி, இப்போ நான் முதல்ல 10 எத்தனை தடவை இருக்குதுன்னு எண்ணி பார்த்து, இதுதான் என்னோட நான் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி அரே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் எத்தனை தடவை இருக்குதுன்னு சொல்கிறத ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரீக்வன்சி அரே. அப்போ முதல்ல 10 எத்தனை தடவை இருக்குது? 1, 2, 3 தடவை இருக்கா? 3ன்னு எழுதியாச்சு, 3ன்னு எழுதியாச்சு. அடுத்தது 20 எத்தனை தடவை இருக்குது? 1, 2, 3 தடவை இருக்குது. 30 எத்தனை தடவை இருக்குது? 1, 2, 3 தடவை. 40? நான் பேசுகிறது புரியுதில்ல. புரியுது 40 ரெண்டு தடவை இருக்குது. 50 எத்தனை தடவை இருக்குது? ரெண்டு 50 ரெண்டு தடவை இருக்குது. அடுத்து திரும்ப 10. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ திரும்ப 10னா நான் இப்போ 10 எத்தனைன்னு பார்க்கணுமா? அதான் ஏற்கனவே பார்த்துட்டேனே. ஆமாம் சார் கரெக்டாக? அப்போ ஏற்கனவே பார்த்துட்டேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளக்குறி போட்டு வச்சிடலாமா? இந்த நம்பரை ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு. கரெக்டா?
அப்போ இது ஒரு இன்டிஜர் அரேங்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, மைனஸ் ஒன்னுன்னு ஒரு அடையாள குறி போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து 20 ஏற்கனவே பார்த்துட்டோமா, மைனஸ் ஒன். 30 ஏற்கனவே பார்த்துட்டோமா, மைனஸ் ஒன். 40 ஏற்கனவே பார்த்துட்டோமா, மைனஸ் ஒன். 50 மைனஸ் ஒன், கரெக்ட் தானே? 10 மைனஸ் ஒன், 20 திரும்ப மைனஸ் ஒன், 30 திரும்ப மைனஸ் ஒன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை இருக்குப்பா அப்படின்னு கேட்டார்னா, நான் இந்த ஃப்ரீக்குவன்சி அரேவை போய் பார்ப்பேன். இந்த ஃப்ரீக்குவன்சி அரேவில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இந்த ஃப்ரீக்குவன்சி அரேவில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது. அந்த 3 இதோட இண்டெக்ஸ், இப்போ நான் இதோட கீழே எழுதுறதெல்லாம் இதோட இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும். அப்போ ஃப்ரீக்குவன்சி அரேவோட இண்டெக்ஸ் இது 0, 1, 2, 1, சரியா? 1, 2, 3 இதானே இண்டெக்ஸ், 4 இப்படி. அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து இப்போ எப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து மேலே இருக்கிற இன்டீஜர் ஏ அறையில் ஒவ்வொன்றும் எத்தனை தடவை இருக்குப்பா அப்படின்னு கேட்டால், நான் ஃப்ரீக்குவன்சி அறையில் வரிசையாக ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஐ அது கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்ததுன்னா, கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் தானே ஒரு தடவையாவது இருக்குன்னு அர்த்தம். அப்படி கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்ததுன்னா நான் அந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஐக்கு சமமாக இருக்கிற ஏ ஆஃப் ஐயை ப்ரிண்ட் பண்ணிடுவேன். இந்த ஐடியா புரியுதா? லாஸ்ட்டாக சொன்னது இப்போ என்ன சொன்னீங்க? ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஐ, ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஜீரோன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தேன் ஜீரோவா? புரியுது சார். அப்படி தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ரெசன்ட் இல்லை அக்கர்ஸ் அப்படின்னு போட்டு ப்ளஸ் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஐ டைம்ஸ் அப்படின்னு கரெக்டாக வருமா? அப்போ ஏ ஆஃப் ஐ 10 மூணு தடவை வந்திருக்கு அப்படிங்கிறது கரெக்டாக வருமா? அடுத்தது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் 1 போயிடுவேன். அடுத்து 20 அக்கர்ஸ் 3 times. அடுத்து ஃப்ரீக்குவன்சி ஆஃப் 2, 30 அக்கர்ஸ் 3 times. ஃப்ரீக்குவன்சி ஆஃப் 3, 40 அக்கர்ஸ் 2 times. ஃப்ரீக்குவன்சி ஆஃப் 4, 50 அக்கர்ஸ் 2 times. மீதி எதையுமே ப்ரிண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா மீதி எல்லாம் மைனஸில் இருக்குது. மீதி எதையும் ப்ரிண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ வந்த நம்பர் எல்லாம் வரும் திரும்ப திரும்ப சொன்னால். இதுதான் ஐடியா. ஒருவேளை இந்த கடைசியாக இருக்கிறது 30 இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கடைசியாக அந்த 30 அப்புறமா ஒரு நம்பர் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க, 30 அப்புறமா 80 ஒரு நம்பர் நான் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஃப்ரீக்குவன்சி யாரே இன்னொன்று ஒன்று போடுமா? ஆமாம் சார். அதில் என்ன வரும்? -1 வராது, வெறுமனே 1 மட்டும் வரும். ஒரே ஒரு தடவை தானே இருக்குது. ஆமாம் சார். அதனால் இங்கே 1 வரும். அப்படின்னா எனக்கு திரும்ப இந்த லூப் முடிகிற வரைக்கும் போவேன், இந்த இடத்துல 80 அக்கர்ஸ் 1 time அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணிடுவேன். இது புரியுதா? புரியுது சார். அவ்வளோதாங்க, இதை தான் பண்ண போகிறோம். அப்போ ஃப்ரீக்குவன்சி அரேவை அப்டேட் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சுது. ஃப்ரீக்குவன்சி அரேவில் அந்த நம்பர் ஏற்கனவே இருக்குன்னா அந்த இடத்துல -1 ஏன் போடுறோம்னு புரியுதா? புரியுது சார். ஏன்னா அப்போ தான் நம்ம கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சி அரேவை ரெடி பண்ணிட்டா இதில் என்னென்னலாம் பண்ணலாங்கிற ஒரு தியரிட்டிக்கல் ஐடியா சொல்கிறேன். இப்போ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஃப்ரீக்குவன்சி அரேவில் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா எந்தெந்த நம்பர்லாம் இருக்குங்கிற லிஸ்ட் எடுத்துடலாம். ஒவ்வொரு நம்பரும் எத்தனை தடவை இருக்குங்கிற லிஸ்ட் எடுத்துடலாம், கரெக்டாக? இந்த ஃப்ரீக்குவன்சி அரையில் எதெல்லாம் ஒரே ஒரு தடவை வந்திருக்கோ அதெல்லாம் இந்த அறையில் ஒரு தடவை தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 80 இந்த அறையில் ஒரு தடவை தான் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஐ வந்து ஈக்குவல்ஸ் டு 0 இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் மேலே இருக்கிற அறையில் வந்திருக்குன்னு அர்த்தம். அது கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா? ஒன்றா இருந்தா, ஒன்னுக்கு மேல இருந்ததுன்னா அதுலலாம் டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். ஆ ஓகே சார். அப்ப இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாப்போமா, இந்த புரோகிராமா அப்படியே ட்ரை பண்ணி பாப்போமா? ஆ ஓகே சார். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரிஞ்சிருச்சுன்னா இந்த புரோகிராமா பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட போறேன். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எது? ஏ ஆஃப் 0, கரெக்ட் தானே? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ நான் வந்து நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் 0, அதாவது ஏ ஆஃப் 0 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். அப்போ ஏ ஆஃப் 0 ஒரு தடவை வந்துருச்சா? ஏ ஆஃப் 0 10 நம்பரில் வச்சா ஏ ஆஃப் 0 10 ஒரு தடவை வந்துருச்சுல்ல, அதனால் கவுண்ட்டை வந்து 1 வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 10 எடுத்துகிட்டு போய்
மீதி இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் கம்பேர் பண்ணணும். பத்தா, நீங்கள் உங்கள் பேர் பத்தா, உங்கள் பேர் பத்தா, உங்கள் பேர் பத்தான்னு கேட்டுக்கிட்டே போகணும். கரெக்டா? எஸ் சார். அப்போ அப்படி கேட்டுக்கிட்டே போகணும்னா நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் லூப்பை? ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டூ ஜேன்னு வச்சுக்கிட்டேன் சும்மா, ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஜீரோ, அதனால் அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜே லெஸ் தேன் ஏ டாட் லென்த் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? அப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்படியே உள்ளே வரேன். உள்ளே வந்து இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஏ ஆஃப் ஜே அப்படி இருந்துச்சுன்னா என்னோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிடுறேன். இது சரியா? சரிதான் சார். இப்போ நான் ஃப்ரீக்வன்சி அரேன்னு ஒன்று வச்சு அந்த ஃப்ரீக்வன்சி அரேல இது ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வேறு ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்குல்ல, எஸ் சார். அப்போ நான் ஒரு ஃப்ரீக்வன்சி அரே இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாமா? இன்டீஜர் ஃப்ரீக்வன்சி அரே. அந்த ஃப்ரீக்வன்சி அரேல இனிஷியலாக எதுவுமே இல்லை. இன்ட் ஆஃப் இந்த ஃப்ரீக்வன்சி அரேவோட லென்த் என்ன வச்சுக்கலாம்? இதோட லென்த் தான் சார். ஏவோட லென்த் வச்சுக்கலாமா? ஏ டாட் லென்த்னு வச்சுக்கலாமா? எஸ் சார். சரி, இப்போது இந்த பத்து எப்போ ஒன்று ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும்? இந்த கவுண்ட்டு இந்த இடத்துக்கு வரும்போது தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் சார். அப்போது அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி அரேல போய் -1னு அப்டேட் பண்ணிட்டா? கரெக்ட் சார். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீக்வன்சி அரே ஆஃப் ஜே ஈக்குவல்ஸ் டு -1. அப்போ பாருங்கள், முதல்ல நாம் உருவாக்கின ஃப்ரீக்வன்சி அரேல இதெல்லாம் 0 0 0னு இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டா? இப்படி இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையும் 0 0 0 0 0னு இருக்கும் நம்ம உருவாக்கின அரேல இனிஷியலாக. ஏன்னா நம்ம வெறும்னா வேல்யூ நியூ கொடுத்து ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த இன்டீஜர் அரேல எல்லாமே 0 0ன்னு தான் முதல்ல இருக்கும். இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூவான 0 0 இருக்கும். இப்போ எப்போ இந்த 10 கிடைக்குதோ அப்போ இங்கே -1னு கொடுத்துருவோம். சரி தானே? எஸ் சார். சரி, அதே மாதிரி அப்போ இந்த லூப் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த லூப் எது வரைக்கும் சுத்தும்? ஏ டாட் லென்த் வரைக்கும் சுத்தும். சுற்றி இன்னொரு ஒரு இடத்துல 10 கிடைக்குமா? ஆமாம் சார். அப்போ ஒரு தடவை கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிருமா? ஆமாம் சார். அப்போ இந்த இடத்துல ஒரு -1 போட்டு விட்டுருவோம். சரியா? ஆமாம் சார். அப்போ ஏ இந்த 10 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் -1 போட்டாச்சு. கரெக்டா? இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆ புரியுது சார். சரி, அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறது காமிக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இதில் போயிட்டு தள்ளி வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஏ ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. கரெக்டா? எஸ் சார். கரெக்டாக ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறதுல ஏ ஃபுல்லாக அதாவது இந்த 10 எங்கெங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ 10 ஆமாம் எங்கெங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த அப்டேட் பண்ணணும்ல. ரெண்டு இடத்த -1 போட்டிங்க, லூப்பை ஃபுல்லாக ஓட விட்டீங்க. அப்போ கடைசியாக அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐ அப்டேட் பண்ணணும்ல. ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த இடத்துல 3னு அப்டேட் பண்ணணும்ல. ஆமாம் சார். அப்போ இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது இங்கே எழுதலாம், இங்கே எழுதுறேன். சரியா? இங்கே தனியாக எழுதுறேன். இந்த இந்த இது இங்கே கண்டினியூ ஆகிறது பாருங்கள். இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0, ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0ல கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுங்க. புரியுதா? புரியுது சார். ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0ல கவுண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா இங்கே 3னு வந்துடும். இது புரியுதா? புரியுது சார். அப்போ ஒரு 10 எத்தனை தடவை இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சா? இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க, பின்னாடி இது ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்போ அடுத்து 20 எத்தனை தடவை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இதே தான், திரும்ப ஏ ஆஃப் 0க்கு பதிலாக ஏ ஆஃப் 1. கரெக்டா? அப்போ இங்கே ஜே 1லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக 20க்கு அந்த சைடு எத்தனை நின்றுனா போதும்ல. அப்போ இந்த இடத்துல ஜேயோட வேல்யூ 2னு வச்சுக்கலாமா? இது எல்லாம் சேம் தான். அப்போ எங்கெங்கெல்லாம் 20 இருக்கோ அங்கெல்லாம் -1 வந்துடும். இது -1 வந்துடும், இது -1 வந்துடும், இப்படி வந்துடுமா? அப்போ 20 ஒரு கட்டத்தில் 3னு அப்டேட்டு. கரெக்டா? அவ்வளோதான்.
அப்போ அதே மாதிரி அடுத்து 30 அப்போ அது இது லூப் முடியும் போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1 ல நீங்க கவுண்ட்னு கொடுத்துருவீங்க இங்க இந்த இந்த லூப்ல இங்க கவுண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1 ல 3 அப்டேட் பண்ணிருவீங்க சரிதானே சரிதான் அப்போ இதுக்கு அப்புறம் 30 கண்டுபிடிக்கணும் 30க்கு அப்போ ஃப்ரீ அரே ஆஃப் 2 க்கு பேர்லாமா அப்போ இங்க அரே ஆஃப் 2 க்கு போகும்போது இங்க ஜே வோட வேல்யூ 3 னு மாறிடுமா ஏன்னா இதுக்கு அப்புறம் இருக்கிற ஆமாம் சார் நம்பர்ஸ் பார்த்தா போதும்ல சரிதானே சரிதான் சார் அப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 போயிருமா லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது அப்போ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 அப்டேட் பண்ணுவீங்களா 3 எத்தனை ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 30 எத்தனை தடவை இருக்குன்னு சொல்லிடுவீங்களா அப்போ 30 இங்கே ஒரு தடவை இங்கே ஒரு தடவை இங்கே ஒரு தடவை அப்போ 30 இந்த இடத்துல 3னு வந்துருமா ஆ மீதி 3 இருக்கிற இடத்துலலாம் -1 வந்துருமா இப்போ 30 இருக்கிற இடத்துலலாம் -1 வந்துருமா புரியுதா அப்போ இங்கே ஒரு -1 வந்துருமா புரியுதா இப்போ நீங்களே சொல்லுங்களேன் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல ஏ ஆஃப் 0 வச்சுருந்தீங்க அப்போ ஜே போட்டுடலாம்ல ஆ இதை லூப்பில் போட்டுடலாம்ல ஆமாம் சார் முதல்ல இங்கே 0னா இங்கே 1 அடுத்து இங்கே 1னா இங்கே 2 இங்கே 2னா இங்கே 3 இதானே பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் சார் அப்போது இதில் ஒரு லூப் எழுதிடலாம்ல எஸ் சார் இந்த இடத்துல ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 ஐ லெஸ் தேன் ஏ டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி ஒரு லூப் எழுதிடலாம்ல எழுதிடலாம் சார் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி ஒரு லூப் எழுதிட்டு கரெக்டாக அப்போ இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துடலாம்ல எஸ் சார் அப்போ இந்த இடத்துல ஐ ப்ளஸ் 1 கொடுத்துடலாம்ல எஸ் சார் அப்போ இந்த இடத்துலையும் ஐன்னு கொடுத்துடலாம்ல ஆமாம் சார் 2 கொடுத்துருக்கிற இடத்துலையும் ஐன்னு கொடுத்துடலாம்ல கரெக்டு தானே கரெக்டு தான் அப்போ இந்த லூப் இங்கே ஆரம்பித்து இந்த ஃப்ரீக்வன்சி அப்டே அரே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் முடியுதுன்னு மாற்றிடலாம்ல சார் புரியுதா ரூபன் உங்களுக்கு புரியுதா ஆ புரியுது சார் இதெல்லாம் ஒரே ஒரு சின்ன ஏரியா மட்டும் மாற்றணும் என்ன மாற்றணுங்கிறத இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்து மாற்றுவோமா ஓகே சார் இப்போதைக்கு சரியாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது ஆமாம் சார் சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இதில் தேவைப்படுமோ அப்படின்னு நினைக்கிறேன் என்னங்கிறது பார்ப்போம் நம்ம இப்போ நான் இந்த அரேவை காப்பி பண்ணிக்கிடுறேன் இந்த அரேவை காப்பி பண்ணி எக்லிப்ஸில் போட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம் அப்போ கடைசியாக ஃப்ரீக்வன்சி அரே அப்டேட் ஆயிரும் ஒவ்வொரு நம்பராக போட்டு ஃப்ரீக்வன்சி அரே அப்டேட் ஆயிரும் என்ன அப்போ ஃப்ரீக்வன்சி அரேவை ப்ரிண்ட் பண்ணோன்னா ஒவ்வொன்றும் எத்தனை எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரி தானே இப்போ நான் அரேயில் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சுக்கிடுறேன் சரியா இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி அதில் போட்டுருவோம் இதை கொடுத்தாச்சு ஒரு ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ணணுமா முதல்ல இப்படி ஒரு ஃப்ரீக்வன்சி அரே ஒன்று கிரியேட் பண்ணுவோம் எழுதுகிற லைன்லாம் புரியுதான்னு பார்த்துட்டே வாங்க புரியலன்னா கேட்டுருங்க சரி கோலன் சரி இந்த லூப்பை இந்த லூப்பை இங்கே முடிச்சிருவோம் இங்கே மேலே ஒரு ஃபார் ஸ்டார்ட் ஆகுது அதை இங்கே முடிச்சிடும் அப்போ ஃப்ரீக்வன்சி அரைவே இப்போ இப்போ லூப் பாருங்கள் இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அலைன் ஆயிடுச்சு எல்லாம் ப்ராப்பராக இந்த பாருங்கள் இந்த ஃபார் லூப் வந்து இங்கே ஆரம்பிக்குது லைன் நம்பர் 10 ஆரம்பித்து 21 முடியுது இந்த ஃபார் லூப் லைன் நம்பர் 14 ஆரம்பித்து 19 முடியுது ஃப்ரீக்வன்சி அரைவே அப்டேட் பண்ணியாச்சு அப்போ கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி ஃபார் இப்படி எழுதிக்கலாமா ஒவ்வொரு அரைவாக நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும்ல ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 ஐ லெஸ் தேன் ஏ டாட் லென்த் இல்லை ஃப்ரீக்வன்சி டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே வந்துட்டு
system dot out dot println a of I plus quotes la occurs plus frequency of I plus times அப்படி எழுதிக்கலாமா? ஆ ஓகே சார். இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமே. என்ன வருது? கரெக்டாக வருதா? மைனஸ் ஒன்று ஃபுல்லாக ஒன்றுன்னு வருது சார். ஏன் இந்த ஆன்சர் தப்பு தானே? ஆமாம் சார். இந்த ஆன்சரில் மொதல் அஞ்சு வேணால் கரெக்டுன்னு வச்சுக்கலாம், மீதி வரக்கூடாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறது? என்ன தப்பு நான் சொல்லட்டுமா? ஓகே சார். நீங்கள் இப்போ 10, 20, 30, 40, 50 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். மறுபடியும் 10 கண்டுபிடிக்கலாம். இப்போ 10 கண்டுபிடிக்கிறீங்கல்ல? ஆமாம் சார். மறுபடியும் 10 கண்டுபிடிக்கும் போது 10க்கு இந்த சைடு தானே ஃபுல்லாக போய் அது பார்க்குது? ஆமாம் சார். அப்படி தானே ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம்? ஆமாம் சார். அப்போ அப்படி எழுதும்போது அந்த இடத்துல கவுண்ட் வந்து 1னு ஆரம்பிக்கும். இந்த இடத்துல 10 இன்னொரு 10 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 10 இன்னொன்று, இந்த இடம் 2னு மாறிடும். இந்த இடம் 2னு மாறிடும்ல? ஆமாம் சார். ஏன்னா நீங்கள் கடைசியாக இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு கவுண்ட்டு நீங்கள் கொடுத்துட்றீங்கல்ல. அப்போ இந்த இடம் 2னு மாறி இருக்கக்கூடாது. ஆனால் மாறிடுச்சு. ஏற்கனவே 10 3 தடவை வருதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல 10 2 தடவை வருதுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் வந்துருச்சு. சரிதானே? ஆமாம் சார். அப்போ நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். இந்த -1 இருந்தா, ஆ -1 இருந்தா மாத்த கூடாது. சூப்பர். அப்படி மாத்திக்கலாமா? எஸ் சார். இஃப் frequency of i less than 0 இல்ல greater than 0 அப்படி இருந்தா மட்டும் எனக்கு frequency of i ல கவுண்ட்டை போட்டு விடுங்க. -1 இருந்தால் மாற்ற வேண்டாம். எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. நாட் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒன்னு நான் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஏற்கனவே -1 இருக்குன்னா அந்த நம்பர் ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் சார். அப்போ அதை நம்ம திரும்ப கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போ இப்படி மாற்றிடுவோமா? இல்லை ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணிடுவோமா இந்த ப்ரோக்ராமில்? அப்போது இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் frequency of i not equals to minus 1 அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு இப்படி அப்டேட் பண்ணுங்கள். அப்படி மாற்றிடலாமா? ஓகே சார். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா எதெல்லாம் டூப்ளிகேட்டோ அதெல்லாம் -1 வந்துருச்சு. எண்பது ஒரே ஒரு தடவை வந்திருக்கு, 80 ஒரு தடவை வந்திருக்குன்னு வந்துருச்சா? அவ்வளோதாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சிது, நமக்கு வேலை முடிஞ்சிது. இப்போ இந்த 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 ஃபார் லூப்பில் இங்கே நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் 0 அது இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னா இப்படி வந்துருமா? ரைட். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை வந்திருக்குங்கிறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ ப்ரோக்ராம் இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தனை தடவை வந்திருக்கு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் அ கிவன் அரே. கரெக்டா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை சார். இல்லை சார். இப்போ இந்த ப்ரோக்ராமில் இன்னும் சின்ன சின்ன பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்கலாம், எப்படிங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணியாச்சா? இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமில் எங்கெங்கெல்லாம் ஒரே ஒரு தடவை நம்பர் வந்திருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பர் டூப்ளிகேட்டே ஆகலைங்க, ஒரு தடவை தான் வந்திருக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? சூப்பர். ஃப்ரீக்வன்சி ஆஃப் அரே ஈக்குவல்ஸ் டு 1. சரியா? எதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல வந்திருக்கு? கிரேட்டர் தான் 1. சரிதானே? அப்போ இதில் இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த 10க்கு 30க்கு பதிலாக இங்கே 10 கொடுத்துக்கிறேன்.
இப்படி 10 கொடுத்துட்டா இந்த ப்ரோக்ராமில் அவுட் புட் எப்படி வரும், 10 அக்கர்ஸ் 4 டைம்ஸ் வருமா? இப்போ இதில் எந்த நம்பருங்க நிறைய தடவை வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 தான் நிறைய தடவை வந்திருக்கு. ஆமாம் சார். அப்போ அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க, எல்லாம் ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்குன்னா வேண்டாம், எது நிறைய தடவை வந்திருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ பாருங்கள் இதில் என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா யோசிக்கிறேன், இது சரியான்னு பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்கல, கரெக்டா? அதனால் நான் வந்து இதெல்லாம் தூக்கி விட்டுறேன், வெறுமனே ஃப்ரீக்குவென்சி அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஃப்ரீக்குவென்சி அரேவை பிரிண்ட் பண்ணால் எப்படி அவுட் புட் வருது, ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே. ஃப்ரீக்குவென்சி அரேவை எப்படி ஸ்பேஸ் கொடுத்து சும்மா ஒரு அரே மாதிரி கோடு போட்டு பார்க்குறேன். அதெல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் ஒரே லைனில். சரியா, இப்போ ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? நாலு, மூணு, ரெண்டு, ரெண்டுன்னு வந்துருச்சா? இது ஒரு அரே தானே, ஆமாம் சார். இந்த அரேல, இந்த அரேல எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்க தெரியுமா? மேக்ஸிமம் ஆஃப் அ கிவன் அரே கண்டுபிடிச்சிருவீங்களா? எஸ் சார். எப்படி கண்டுபிடிப்பீங்க? கம்பேர் பண்ணலாம் சார் ஒவ்வொன்று நெக்ஸ்ட் நம்பரோட. நமக்கு தான் ஏற்கனவே மேக்ஸிமம் கண்டுபிடிக்க தெரியுமே. ஆமாம் சார். அப்போ இன்ட் மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்னன்னு வச்சுக்குவீங்க, இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூவா மின் வேல்யூவா? மேக்ஸ் வேல்யூ. மின் வேல்யூ. மின் வேல்யூ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணி மேக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆமாம் சார். கரெக்டா? எஸ் சார். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஃப்ரீக்வன்சி டாட் லென்த், இது நம்ம ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராம். ஆமாம் சார். அங்கே போயிட்டு இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் மேக்ஸ் அப்படி இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐயை வச்சுருங்க. இப்படி வச்சிடலாமா? இதானே ப்ரோக்ராம் மேக்ஸிமம் ப்ரோக்ராம். அப்போ கடைசியாக இந்த ப்ரோக்ராமில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் மேக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் மேக்ஸ் எத்தனைன்னு தெரிஞ்சு போயிருமா? இந்த 4 புரியுதா புரியலையா? புரியுது சார். இதை விட்டுருங்க. இந்த 4 புரியுதா? புரியுது சார். அப்போ அந்த 4 எங்கே வந்திருக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்கிட்டே வரலாமா? இந்த 4-ஓட பொசிஷன், இந்த 4-ஓட பொசிஷன் வச்சுக்கிறேன், இன்ட் பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். முதல்ல அது 0-னு வச்சுக்கிறேன். எந்த பொசிஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும், ஐ தானே பொசிஷன் இண்டெக்ஸ். ஆமாம் சார். அப்போ மேக்ஸ் அப்படின்னு போட்டு கம்ஸ் அட் அப்படின்னு போட்டு இந்த பொசிஷன் கம்ஸ் அட் 4th பொசிஷன் அப்படின்னு கொடுத்துடலாமா? எத்தனாவது பொசிஷனோ அத்தனாவது பொசிஷன் கொடுத்துடலாமா? அதான இண்டெக்ஸ் 4 கம்ஸ் அட் 0 பொசிஷன், கரெக்டா? 0th பொசிஷன். அப்போ இப்போ பாருங்களேன், அப்போ அந்த 0th பொசிஷனில் தானே வந்திருக்கு. ஆமாம் சார். அந்த 0th பொசிஷனில் நமக்கு கொடுத்த அறையில் என்ன வேல்யூ இருக்கும்? 10. அது தானே நிறைய தடவை வந்திருக்கு. ஆமாம் சார். அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ ஒரு நம்பர் எது நிறைய தடவை வந்திருக்குன்னு கேட்டாலும் இப்போ நம்மகிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. எது ஒரே ஒரு தடவை வந்திருக்குன்னு கேட்டால் பணம் தெரியும், எது ஒரு தடவைக்கு மேலே வந்திருக்கு பணம் தெரியும், எது நிறைய தடவை வந்திருக்கு பணம் தெரியும். சரியா தப்பா? புரியுதா? புரியுது சார். அவ்வளோதான். அப்போது நம்ம ஒரே ப்ரோக்ராமை எப்படி மல்டிப்புளாக யோசிக்கலாம்? நான் இதை எடுத்து வைக்கிறேன், இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இதுதான் அரையில் இருக்கிற இருக்கிறதுல பெரிய ப்ரோக்ராம், நல்ல யோசிக்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இதுதான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். சரியா? இதே மாதிரி அரேவை இப்போ இதை ஸ்ட்ரிங்கில் கூட கேட்கலாம். நான் இன்னும் நம்ம இன்னும் ஸ்ட்ரிங் பார்க்கல.
நீங்கள் இதே ப்ரோக்ராமை ஸ்ட்ரிங்கில் பண்ணணும்னா பண்ணலாம். எப்படின்னு வேணால் சொல்லி வைக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்களா? ஆ ஓகே சார். இப்போ வேணும் ஸ்ட்ரிங் பார்க்கல, அதனால் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு பார்த்துக்கோங்க சரியா, ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு. இப்போ கோபி, உங்கள் ஃபுல் நேம் என்ன கோபி? கோபி கிருஷ்ணன் சார். கோபி கிருஷ்ணன், இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை தடவை வந்திருக்கு, இதுதான் எனக்கு கொடுத்துருக்குற வேலை. அப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக மாற்றலாம். எப்படி மாற்றுறதுன்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ், அங்கே நேம் டாட் டூ கேர் அரே அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு ஸ்ட்ரிங் கிளாஸில். அப்போ கேரக்டர் அரேவாக அது எனக்கு மாறிடும். இதை நான் ஒரு கேரக்டர் அரே ஏ அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாமே சேம், வேறு எந்த வேலையும் கிடையாது. கீழே இன்டீஜர் கொடுத்துருக்கோமா? ஆமாம் சார். கீழே இன்டீஜர் கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக இங்கே கேரக்டர் அரே, அவ்வளோதான். இப்போ நான் கோபி கிருஷ்ணா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமே. டூ கம்ஸ் அட் த்ரீ, அதில் என்ன வந்திருக்கு? ஐ, ஐங்கிற பே எழுத்து கோபி கிருஷ்ணாவில் ரெண்டு தடவை வந்திருக்கு. கோபி கிருஷ்ணனா, கோபி கிருஷ்ணனில் ஐ தான் நிறைய தடவை வந்திருக்கு சரியா. என்னும் வந்திருக்கு, ஐயும் வந்திருக்கு. அது முதல்ல ஐ வந்ததுனால ஐயே சொல்லுது, அவ்வளோதான் சரியா. இப்போ இதுலேயே எது நிறைய தடவை வந்திருக்குன்னு கேட்டதுக்கு பதிலாக நம்ம பழைய ப்ரோக்ராம் படி போய், இப்போ மேக்ஸ் தானே கண்டுபிடிச்சோம், மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக பழைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருந்தோம், எதெல்லாம் ஒரே ஒரு தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுருந்தோமா? ஆமாம் சார். அதையும் நம்ம பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அதுதான் முன்னாடி இங்கே காப்பி பண்ணி வச்சுருந்தோம். எதெல்லாம் ஒரு ஒரு தடவை ஒரு தடவை ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்கு, இந்த கடைசி ஃபார் லூப் மாற்றி விட்டால் போதும். இப்போ கடைசி ஃபார் லூப் மாற்றி விட்டு இது மட்டும் இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ கோபி கிருஷ்ணனில் ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை தடவை வந்திருக்கு, கரெக்டா? அப்போ ஒரு வார்த்தை கொடுத்து ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டாலும் நம்ம பண்ணிடலாம். இப்போ கோபி அடைக்கல ரூபனா சார், கே கேவா, இதான் ஸ்பெல்லிங் என்ன? இதான் கரெக்ட் தான் சார். சரி, கரெக்டா? அப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் பண்ணிடலாம், ஒரு இன்டீஜருக்கும். இதை அப்போ எந்த டேட்டா டைப்பும் நம்ம இதை பண்ணிடலாம், ஸ்ட்ரிங்குக்கு பண்ணிடலாம், இன்டீஜருக்கு பண்ணிடலாம்னா, ஃப்ளோட்டு பூலியன் எதுக்கு வேணாலும் பண்ணிடலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? ஓகே சார். இதுக்கப்புறமா அப்போ நம்ம பார்க்குறது பைனரி சர்ச்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. சரி, அப்போ பைனரி சர்ச்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே சரியா. அப்போ இதுவரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு பண்ணிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்டில் அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன்.